நம்மை ஒரு இனச்சாவிலிருந்து வந்ததுனால நம்ம இன்னும் குட்டிச்சு வேடி கொண்டு நிக்கிறோம். இதுவே என்னை கேட்டா குறைவு. இந்த இனம் எழுச்சி விட்டிருப்பது உலகத்தில் வேற எந்த தேசியனமும் இவ்வளவு காயமும் இவ்வளவு அழிவும் பற்றிருந்து நான் பெரிகொண்டு இருந்தது. இது இன்னும் கட்டோட்டுக்கு பால் ஊத்துறதுக்கும் கைதைக்கு காசுக்கும் படவலைனா தீக்குளிக்கிறதுக்கும் தெருவிறங்கி போராடுறதுக்கும் கேளிக்கைகளிலேயே ஒண்ணுதான். கேளிக்கைகளிலேயும் பொழுதுபோக்குகளிலேயும் அதிகம் நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. இது உலக வரலாற்று உண்மை. அதுல வந்து பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு தான், கேளிக்க கேளிக்க கேரளாவில் போய் தெரிவாப்பான். பிரேமேசர் மிகப்பெரிய நடிகர், சூப்பர் ஸ்டார், உச்ச நட்சத்திரம், பல லட்சக்கணக்கான தொண்டர்களை கூட்டுறது எல்லாம் கூடியிருக்கிறான். பேசிக்கிட்டே வரும்போது நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன்ற கூட்டத்தில் இருந்த அத்தனை வரை ஜெருப்பு கட்டி வீசுறா இறங்கி போயிருந்தாரு. அதுவரை எவனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணும் என்ன வரல. அதாவது கவர்ச்சி அரசியல், தனி மனித அபிமான அரசியல், அது தோத்து போகும். தத்துவ அரசியல் மேலாகும். சின்னம் பார்க்கறது இல்லை, எண்ணம் பார்த்து வாக்கு செலுத்துகிற முறை வளரும். அப்பதான் நல்ல அரசியல் பிறக்கும், நல்ல அரசு அமையும். நல்ல அரசு அமைந்தால் அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு அமையும். அது இல்லைன்னா கஷ்டம். அப்ப தமிழினத்திற்கு என்பது ஒரு அரசியலை, ஒரு கட்டமைப்பு, ஒரு அரசை நிறுவ வேண்டியது கிடைக்கல.